வாரி வாரி வழங்குவதில் பாரி வள்ளல் வண்ண தமிழ் வளர்ப்பதிலே பாண்டி மன்னன் காரிருளை நீக்குகின்ற கட்டுப்பாட்டை காத்து நிற்கும் கொள்கை காவலன் கொள்கை காவலன் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன் தங்க குணம் உள்ள தலை மன்னன் மக்கள் திலகம் எங்களியாரண்ணம் மக்கள் திலகம் எங்களியாரண் பிஹைண்ட் ஸ்டாக்ஸ் டிவி வழங்கும் நெஞ்சில் பூத்த நினைவலைகள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராகினி கணேசன். இன்னைக்கு பதிவில் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ஜிஆரின் சமத்துவம் திரையுலகிலும் சரி தரைநகரிலும் சரி உச்சி மோந்து மெச்சும் உச்சத்தை தொட்ட தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரோட நினைவு நாளில் அவரோட சமத்துவ சமுதாய சிந்தனைக்கான சான்றினை பதிவு செய்கிறேன். எம்ஜிஆர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதும் அவர் முதலமைச்சராக ஆட்சி புரிந்த காலத்திலும் அவர் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்களை செய்திகளாக திரட்டும் வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. எம்ஜிஆரின் விழா மேடைகளில் வரிசையாக இருக்கைகள் போட்டு வைக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் அரங்கில் அமர்ந்து எம்ஜிஆரின் வருகைக்காகவும் அவரோட சொற்பொழிவுகளுக்காகவும் காத்துக்கிட்டு இருப்போம். மேடைக்கு வரும் எம்ஜிஆர் இருக்கைகளின் வரிசையை நோட்டம் விடுவார். எல்லா நாட்காலிகளையும் சமநிலையில் இருக்க மையப்பகுதியில் ஒரே ஒரு நாட்காலி மட்டும் அலங்காரமாக ஒய்யாரமாக அமரக்கூடிய அந்தஸ்து மிக்க அடையாளத்துடன் கூடியதாக இருக்கும். அதுதான் எம்ஜிஆர் அமர்வதற்காகன்னு வைத்திருப்பாங்க. விழா ஏற்பாட்டாளர்கள் எம்ஜிஆர் அழைச்சி வந்து அந்த இருக்கையை காட்டி அவரை அமர சொல்லுவாங்க. எம்ஜிஆரோ அந்த இருக்கையை பின்னுக்கு தள்ளிட்டு மற்றவர்களுக்கு இணையாக போடப்பட்டிருக்கும் இருக்கையில் அமர்ந்து விடுவார். அவரோட அந்த சமத்துவ சிந்தனையை கவனிக்கும் அரங்கினர் கரவொளி எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவிப்பாங்க. இத்தகைய நிகழ்ச்சிகளை நான் நூற்றுக்கணக்கான முறை பார்த்துருக்கேன். அறிஞர் அண்ணா வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வந்த பிறகு 1968 சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அனந்த நாயகி அவங்க கேள்வி நேரத்தில் அண்ணாவை நோக்கி, முதல்வர் அவர்களே, நீங்கள் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று திரும்பியதில் எவ்வளவு பணம் செலவாச்சு? அது உங்கள் சொந்த பணமா இல்லை அரசு செலவு செஞ்ச பணமா இல்லை உங்கள் கட்சியோட செலவான்னு கேட்க, பேரறிஞர் அண்ணா சபையை சுற்றி பார்த்து, உங்களோட இந்த கேள்விக்கு நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னதும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு மாதிரியாக சிரித்தாங்க. மறுநாள் சட்டப்பேரவை கூடியதும் அதே கேள்வி நேரத்தில் நேற்று என்னோட கேள்விக்கு என்ன பதில்னு அனந்த நாயகி மறுபடியும் கேட்க, அறிஞர் அண்ணா, எனது சிகிச்சை முழு செலவையும் நானும் கொடுக்கல, தமிழக அரசும் கொடுக்கல, எங்களோட கட்சியும் அந்த செலவில் ஏற்றுக்கல. செலவான தொகை ₹1,25,000 மொத்தமும் இங்கே இதோ சட்டமன்ற உறுப்பினராக உட்கார்ந்துருக்காரே என்னோட அன்பு தம்பி எம்ஜிஆர், அவரோட உழைப்பின் மூலமாக கிடைச்ச பணத்தை எனக்காக என்னோட சிகிச்சைக்காக செலவை அவரே ஏற்றுக்கிட்டாரு, அதுக்கான ஆதாரம் இதோன்னு காட்டியிருக்காரு. நேற்றுக்கு அவர் அவைக்கு வரலை, அவர் முன்னாடி இந்த விளக்கத்தை சொல்லணும்னு தான் நேற்றுக்கு நான் இந்த பதிலை சொல்லலை. இப்படி அவர் சொன்ன உடனே அவையில் எழுந்த கரவொளி கட்டிடம் தாண்டி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. வாழ்க்கையோட அனைத்து வினாடிகளையும் செதுக்கி செதுக்கி தன்னை பக்குவப்படுத்தி கொண்டவர் எம்ஜிஆர். பட்டினில் கிடந்த போதும் சரி, பணம் மழை போல் அவர் வாழ்வில் கொட்டிய போதும் சரி, தன்னிலை மாறாதவர் எம்ஜிஆர். அறிஞர் அண்ணா சிகிச்சைக்கான தொகையை ஏற்றுக்கொண்டதா ஒருபோதும் எம்ஜிஆர் ஒரு நாளும் கூட ஒரு இடத்துலையும் சொன்னதில்லை. அறிஞர் அண்ணா சொன்ன பிறகே நாட்டுக்கு இந்த உண்மை தெரிய வந்தது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். நாடே போற்றும் உத்தம தலைவர், அள்ளி கொடுக்கும் வள்ளல், மக்கள் திலகம், புரட்சித் தலைவர், எங்கள் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு இடைனு யாருமே இல்லை. வாழ்க தலைவரின் புகழ். நன்றி. இதே மாதிரி நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகினி கணேசன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.